ஹலோ டைரக்டர் சார், நான் இப்போ சென்னை சில்க்ஸ் வாசலில் தான் இருக்கேன். இது என்னோட ஆஸ்தான கடை சார். இன்றைக்கி நான் வேர் பண்ணியிருக்கிற சாரி கூட அவங்களோட தான். 20 வருஷம் முன்னாடி ஊர் திருவிழாவில் தொலைஞ்சு போன என்னோட தங்கச்சி, அதாவது ஹீரோயின், சென்டிமெண்ட்லாம் ஃபேமிலி சாங்கை பாடிட்டு பாண்டி பஜாரில் நடந்து வந்துட்டுருக்கான். அவளை பெத்த உடனே செத்து போனேன், எங்கள் அம்மாவை கொடுத்த சென்டிமெண்டல் ஃபேமிலி சரியை நான் கட்டிட்டு அதே பாண்டி பஜாரில் ஆப்போசிட் சைடில் காரில் வந்துட்டுருக்கேன் சார். ஆனால் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, பாண்டி பஜார் இப்போ ஒன் வே தானே, இப்போ எப்படி காரில்? ஓ, நீங்கள் செட்டே போட்டிங்களா? அந்த ஃபேமிலி சாரியை வச்சு அவை என்ன ரெக்கக்னைஸ் பண்ண நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேரோம் சார். சூப்பர் கதை! இந்த மாதிரி ஒரு கதையை தமிழ் சினிமா கேட்டதே கிடையாது. ஃபேமிலி சாங்கில் ஒன்று சேருவாங்க, ஆனால் ஃபேமிலி சாரி மூலமாக ஒன்று சேர்ந்தாங்க வச்சிங்க பார்த்தீங்களா, அங்கே தான் சார் நீங்கள் நிற்கிறீங்க. நான் இங்கே வந்து சென்னை சில்க்ஸோட கிரவுண்ட் ஃப்ளோரில் நிற்கிறேன் சார். அந்த ஃபேமிலி சாரி என்ன கலர் சொன்னீங்க? பச்சை கலர் செவப்பு போடுறா? ஓ, செவப்பு கலர் பச்சை போடுறா? ஓகே ஓகே. இன்னொரு டவுட்டு, 20 வருஷத்தில் அந்த செவப்பு சாயம் போயிருக்காது. ஓ, நீங்கள் கலர் கரெக்ஷன் மாற்றிப்பீங்களா? நீங்கள் செட்டில் லைட்டிங் ரெடி பண்ணுங்கள். லைட்னிங் மாதிரி புடவையை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஹாஃப் அன் அவரில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருப்பேன். சாரீஸ் இருக்கு மேடம், காஞ்சிபுரம் சில்க்ஸ் இருக்கு, ஆரணிப்பட்டு இருக்கு, சாஃப்ட் சில்க் விவாகப்பட்டு இருக்கு. இருங்க இருங்க, அதாவது இப்போ ஃபெஸ்டிவல் சீசன், நியூ கலெக்ஷன்ஸ்னு நிறையா வந்திருக்குமே, ஹீல்ஸ் டிஸ்கவுண்ட் ஆஃபர்னு 1008 இருக்குமே, இதெல்லாம் காமிச்சு என்னை நீங்கள் டெம்ப் பண்ணலாம்னு நினைக்காதீங்க. நான் இன்றைக்கி வாங்க வந்தது ஒரே ஒரு காட்டன் சாரி, சிவப்பு கலர் பச்சை பார்டர். மேடம், அந்த காட்டன் சாரி, அந்த குப்பிடம் சாரி கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாமா? பார்க்கலாம். இதை பேக் பண்ணிடுங்க. மேடம், அந்த காட்டன் சாரி கேட்டிங்க, எனக்கு வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலையாக இருக்குது, அந்த இக்கட் சாரி பார்த்துட்டு போயிடலாமே. இதை பேக் பண்ணுங்க. கருப்பு கலர் காஞ்சிவரம் இருக்குமா? பேக் பண்ணுங்க. ஆஃப் ஒயிட்டில் ஆர்மி பட்டு பேக். ஸ்வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது மைசூர் பாக்கு. சில்க்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சது மைசூர் சில்க். அது நான் எடுத்துட்டேன். இப்போ நான் எடுத்துட்டேன். வைர ஊசியா? எடுத்துக்கிறேன். பர்ச்சேஸ் பண்ணுறதில் குறைய வைக்கக்கூடாது. ஒரு கோரா சில்க் பேக் பண்ணுங்கள். பனாரஸ் சில்க், டசார் சில்க். இவ்வளோ சார் எடுத்துருக்கீங்க, நான் கிஃப்ட் தாங்க. ஹலோ டைரக்டர் சார், பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் சார். இந்த செவப்பு கலர் சாரி பச்சை பார்டர் தானே, சிம்பிள். நீங்கள் மற்ற ஆர்டிஸ்ட்லாம் ரிஹர்சல் கொடுத்துட்டே இருங்க, ரிஹர்சலே இல்லாமல் புடவையோட வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடுறேன். அப்பாவுக்கு தீபாவளிக்கு, வீட்டில் வேலை செய்கிற அம்மாவுக்கு, எங்கள் டிரைவருக்கு துணியாக கொடுத்துட்டா அவரே தைச்சிப்பார், அண்ணன் பொண்ணுக்கு. எனக்கா மேடம்? என் நார்த் இந்தியன் குக்குக்கு. ஹலோ, டைரக்டர் சார், நான் இன்னும் பர்ச்சேஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். இது பேக்கப் பண்ணிட்டீங்களா? ஐயோ, ஈவினிங் ஆகிடுச்சா சார்? சார், சத்தியமாக நாளைக்கு அந்த புடவையோட வந்துடுறேன் சார். என்னது, வேறு ஆர்டிஸ்ட்டை வச்சு ஷூட்டை முடிச்சிட்டிங்களா? சென்னை சில்க்ஸ் ஒன்று வாங்க போனால் ஒன்று விடாமல் வாங்கிடுவீங்க. இந்த தீபாவளி இந்த சென்னை சில்க்ஸோட தான். குடும்பத்தோட ஒன்றா வாங்க, ஒன்று விடாமல் எடுத்துகிட்டு போங்க.